உலகில் அதிக எண்ணிக்கையில் ஆசிய யானைகள் எங்கு வாழுதுனா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான். உலகில் அதிக எண்ணிக்கையில் ஒரு வாழ்விடத்தில் புலிகள் எங்கே இருக்குதுன்னா மேற்கு தொடர்ச்சி. அதில் ஏறக்குறைய 1700 வகை தாவரங்கள் இந்த மலை தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. வரையாடு, சிங்கவால், குரங்கு போன்ற விலங்குகள் இந்த இந்த மலை தவிர உலகத்தில் வேற நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடுச்சு. பல இடங்களில் ஏரி, குளம், கிணறு இதெல்லாம் பயனற்று 1500 மீட்டருக்கு மேலுள்ள மலை சிகரங்களினுடைய உச்சி புல்வெளிகளாக இருக்கும் அந்த மலை முழுக்க. அந்த புல்வெளி என்ன பண்ணுதுன்னா, அந்த புல்வெளியை ஒட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் காடுகளுக்கு பேர் சோலை காடுகள். திருவள்ளுவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அணிநிலக்காடுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த அணிநிலக்காடு சோலை காடுகள் தான். அந்த மண் ஒரு அரை இன்ச்சு உருவாவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகலாம்னு அறிவியல் சொல். காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்பலா, பாரதப்புலா, சிறுவாணி, பவானி எனவே தான் இந்த மலையை இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் காப்பாற்றினால் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் நம் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். இது நம் தண்ணீர், தண்ணீர் மலை, இது நம் தண்ணீர் மலை. ஓசை காளிதாசன், சூழலியலாளர், கோயம்புத்தூர். மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டினுடைய தென்கோடியான கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா தாண்டி குஜராத்தின் நர்மதை நதிக்கரை வரை நீண்டிருக்கிற, இந்தியாவின் மேற்கு கடற்கரை ஓரமாக நீண்டிருக்கிற ஒரு மலைத்தொடர். இந்த மலைத்தொடரின் பல சிறப்புகள் உண்டு. இதில் 3 முக்கிய சிறப்புகளை நம்ம சொல்லணும். உலகத்தில் இந்த இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்குது, பயோஸ்பியர்னு பேர், உயிர்கோளம்னு பேர். ஏன்னா நமக்கு தெரிந்து இந்த பூமியில் மட்டும்தான் உயிர்கள் இருக்குது. இந்த பரந்த வான்வெளியில், பரந்த பிரபஞ்சத்தில் வேறு எந்த இடத்திலும் உயிர்கள் இருப்பதற்கான சான்று இன்னைக்கு இல்லை. அந்த பூமிக்கு அதனால தான் பயோஸ்பியர், உயிர்கோளம்னு பேர். அதில் சில இடங்களை மட்டும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உயிர்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையும் உயிர்கள் இருந்தாலும் சில இடங்களில் உயிர் சூழல் வளமை மிக்க இடங்கள்னு. அப்படி சில இடங்களை மட்டும் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட், மிக அரிய உயிர் சூழல் உள்ள மிக நுட்பமான ஒரு இயக்க அமைப்பு என்று சில இடங்களை அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. அதில் உலகம் முழுக்க 8 இடங்களை வரையறுத்திருக்கிறார்கள். அந்த 8 இடங்களில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை. அது இதனுடைய உயிர் சூழலில் மிக முக்கியமான சிறப்பு இருக்குது. உலகில் அதிக எண்ணிக்கையில் ஆசிய யானைகள் எங்கு வாழுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான். உலகில் அதிக எண்ணிக்கையில் ஒரு வாழ்விடத்தில் புலிகள் எங்கே இருக்குதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான். இந்த மலையில் வந்து ஏறக்குறைய 4500 வகையான பூக்கும் தாவரங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. அதில் ஏறக்குறைய 1700 வகை தாவரங்கள் இந்த மலை தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. வரையாடு, சிங்கவால், குரங்கு போன்ற விலங்குகள் இந்த இந்த மலை தவிர உலகத்தில் வேற எங்கும் கிடையாது. ஆகவே தான் இந்த மலை முதலில் ஒரு அரிய உயிர் சூழல் வளமை மிக்க இடம். இரண்டாவதாக நம்முடைய தென்னிந்தியாவின் வாழ்வாதாரமாக இந்த மலை தான் இருக்குது. என்ன காரணம்னா, நாம் இன்றைக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்கள் நமக்கான தண்ணீர் தேவையில், அது குடிக்க, வேளாண்மைக்கு, தொழிற்சாலைகள் எதற்கு இருந்தாலும் தண்ணீர் தேவையில் பெரும்பகுதி ஆறுகளிலிருந்து தான் கிடைக்குது. நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடுச்சு. பல இடங்களில் ஏரி, குளம், கிணறு இதெல்லாம் பயனற்று போயிடுச்சு. ஆகவே நாம் வந்து குழாய்கள் மூலமாக தண்ணி கொண்டு வரோம் வீடுகளுக்கு, எல்லா இடங்களுக்கும். அது எங்கேருந்து வருதுன்னா பெரும்பாலும் ஆறுகளிலிருந்து வருகிறது. இந்த ஆறுகள் அனைத்தும் உருவாகிற இடமாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. பொதுவாக உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் ஆறுகள் உருவாவது பனிமலைகளில் தான் உருவாகும். வட இந்தியாவில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை போன்ற நதிகள்லாம் இமயமலையில் உருவாகும். பனிமலைகளில் பனி உருகி, கோடை மழை பெய்யாத காலத்திலும் பனி உருகி அங்கே தண்ணி ஓடும், ஆற்றில் நீரோட்டம் இருக்கும். ஆனால் தென்னிந்தியாவில் எந்த பனிமலையும் கிடையாது. ஆனால் இங்கே ஆறுகள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு அரிய இயற்கை அமைப்பு. இந்த மலையில் மனிதர்கள் சேதப்படுத்தப்படாத இடங்கள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அந்த இடங்களுக்கு போய் பார்த்தோம்னா ஒரு 1500 மீட்டருக்கு மேலுள்ள மலை சிகரங்களினுடைய உச்சியில் ஒரு அழகான இயற்கை அமைப்பு இருக்கும். வெறும் புல்வெளிகளாக இருக்கும் அந்த மலை முழுக்க. அந்த புல்வெளிகளை பார்த்தோம்னா நம்முடைய நகரங்களில் அழகுபடுத்துவதற்காக பூங்காக்கள் இருக்கும் புல்வெளி போல இருக்கும். ஆனால் அந்த புல்வெளிகளை பற்றி அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, அவற்றை நம்மால் உருவாக்க முடியாதுன்னு சொல்லுது. அவை மிக பழமையானவை.
மரங்கள் இந்த பூமியில் பரிணமிப்பதற்கு முன்பாக தோன்றியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏறக்குறைய ஒரு 300 வகையான புற்களாலான ஒரு தொகுப்பு அந்த புல்வெளி. அந்த புல்வெளி என்ன பண்ணுதுன்னா, இந்த மலையில் பெய்யும் மழை நீரை அப்படியே சேமித்து வைக்கும். ஒரு மழை பெஞ்சா ஒரு மாதம் அந்த புல்வெளி அந்த தண்ணீரை தேக்கி வைக்கும். தேக்கி வைத்த தண்ணீரை திவலை திவலையாக அந்த புல்வெளியிலிருந்து அவை வெளியேறும். அந்த புல்வெளியை ஒட்டி ஒரு காடு இருக்கு. காடுனா எல்லா காடும் ஒரே மாதிரியானது அல்ல. ஒவ்வொரு வகை காட்டுக்கும் ஒரு தனித்துவமான உயிர் சூழல் உண்டு. அதில் இந்த புல்வெளியை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் காடுகளுக்கு பேரு சோலை காடுகள் என்று பெயர். இந்த சோலை காடுகளுடைய தனித்துவம் என்னன்னா, அங்க இருக்க மரங்கள் எதையும் நம்ம சமவெளியில பார்க்க முடியாது. அந்த மரங்கள் அடர்ந்து இருக்கும், சூரிய ஒளி புகாத அளவுக்கு இருக்கும். திருவள்ளுவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அணிநிலக்காடுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த அணிநிலக்காடுக்கு உதாரணம் இந்த புல்வெளிகள் தான், இந்த சோலைக்காடுகள் தான். இந்த சோலைக்காடுகள் என்ன பண்ணும்னா, அங்கு ஒரு அந்த அங்க கீழே விழுந்த இலைத்தலைகள் எல்லாம் நுண்ணுயிர்களால் மாற்றம் செய்யப்பட்டு மண்ணா மாறு. அங்க போய்த்தான் அந்த மண் வந்து பஞ்சமத்தையை போல ஒரு மண் இருக்கும். அந்த மண் ஒரு அரை இன்ச்சு உருவாவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகலாம்னு அறிவியல் சொல்லும். பல அடுக்குகளாக அந்த மண் இருக்கு. பல லட்சம் ஆண்டுகளாக உருவான மண் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சோலை காடுகள்ல இருக்கு. அந்த மண் என்ன பண்ணும்னா, மேலே புள்ளிலிருந்து கசுகிற தண்ணீர், இந்த காடுகளில் பெய்கிற மழை நீர் அதை அப்படியே தேக்கி வச்சு. எவ்வளவு அடைமழை பெய்தாலும், 10 நாள் 15 நாள் தொடர்ந்து மழை பெய்தாலும், இந்த புல்வெளிகளும் சோலைக்காடுகளிலும் இருக்கிற இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, மண்ணரிப்பு பெரிதாக ஏற்படாது. பெய்கிற மழை நீரை உள்வாங்கிக் கொள்ளும். மழை முடிந்த பிறகு அந்த மண்ணு தேக்கின தண்ணியில் மிக சொற்பம்தான், மிக குறைவான அளவை தான் அங்குள்ள தாவரங்கள் தனக்காக எடுத்து. சோலை மரங்கள் சோலை செடிகள் அதிக தண்ணீரை எடுக்காது. மீதி தண்ணி அந்த மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும். பாறை இடுக்குகளில் கசிஞ்சு கசிஞ்சு இரண்டு மலைகள் சேர்கிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும். எங்கெல்லாம் சோலை இந்த சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் ஆண்டு முழுவதும் ஓடக்கூடிய வற்றாத ஓடைகள் உருவாகும். அந்த ஓடைகள் வற்றுவதே இல்லை. இந்த ஓடைகள் 10-15 ஓடைகள் ஒன்று சேர்ந்தால் சிற்றாறு. 50-60 சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா, காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்புலா, பாரதப்புலா, சிறுவாணி, பவானி என தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் பாயும் எல்லா நதிகளும் இந்த புல்வெளிகளால் தான், சோலைக்காடுகளால் தான் உருவாகின்றன. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு நமக்கு மழை நாட்கள் 35-50 நாள் தான் ஆண்டுக்கு மழை பெய்யும். ஆனால் 365 நாளும் தண்ணி வேணும். கொஞ்ச நாள் பெய்கிற மழை நீரை தேக்கி வைத்து ஆண்டு முழுவதும் ஓடுகிற ஆறுகளாக மாற்றக்கூடிய தன்மை இந்த மலைக்கு உண்டு. ஆகவே தான் இந்த மலையை இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் காப்பாற்றினால் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் நம் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். இது நம் தண்ணீர் மலை. அதான் இந்த மலையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. மூன்றாவதாக, இந்த உலகம் இன்றைக்கு ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்குது. காலநிலை மாற்றம் அதற்கு காரணம் இந்த பூமி வெப்பமடைவது. அதற்கு காரணம் இங்கு அதிகரித்து வரும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட இந்த பசுமை குடில் வாயுக்கள். இவற்றை உற்பத்தியை குறைப்பதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் பேசி கொண்டு வருகின்றன. அது பெரிய மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதை எப்படி தவிர்க்கலாம் என்று பேசி வருகின்றன. ஆனால் ஏராளமான கார்பன் டை ஆக்சைடு உமிழ்ந்துட்டு அறிவியல் சொல்கிறது அவற்றை எப்படி குறைப்பதுன்னா, பசுமை பரப்பை அதிகப்படுத்தணும்னு சொல்லுது. அரசுகள் திட்டம் தீட்டுகின்றன. ஆனால் 160,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலையில் இன்னும் பசுமை மிச்சம் இருக்கிறது. இந்த மலையின் பசுமையை மாறாமல் காப்பாற்றுவதன் மூலமாக இந்த புவிக்கோளத்தை அடுத்த தலைமுறைக்கு காப்பாற்ற முடியும் என்கிற பங்களிப்பை இந்த மலை நமக்கு தருகிறது. இதுதான் இந்த மலையினுடைய சிறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றுவோம் என்பது ஏதோ இயற்கை ஆர்வலர்களுடைய குரல் அல்ல. அது ஒரு உயிர் சூழலை காப்பாற்ற நினைக்கிற குரல், என் தண்ணீரை காப்பாற்ற நினைக்கிற குரல், என் தலைமுறைக்கு இந்த புவிக்கோளத்தை தர வேண்டும் என்கிற எண்ணத்தை தருகிற குரல். இது எல்லோருடைய குரலாக ஒலிக்க வேண்டும்.